வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து பல விதமான குரூப்ஸ் வந்து நம்ம ஃபோனில் வந்து வச்சுருப்போம். அந்த குரூப்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வந்துருக்கு. அதாவது கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்துருக்கு. இந்த ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரே இடத்துலேருந்து பல விதமான குரூப்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 குரூப்ஸில் இருப்போம், அதுபோக ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு 3-4 குரூப்பில் இருப்போம். ஆனால் எல்லாமே தனித்தனியாக வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கும், மேலேயும் கீழே இருக்கும், இடையில வந்து பாதி சேட் இருக்கும். ஸோ ஒரு குரூப் வந்து தேடி பிடிச்சி கீழே போனோம்னா ஸ்வைப் பண்ணி போகணும், அந்த கஷ்டம் இப்போ பட வேண்டாம். அதுக்கு பதிலாக கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா டாப்பில் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து கம்யூனிட்டி அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும். இதை டேப் பண்ணுற பட்சத்தில் நியூ கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா பல விதமான குரூப்ஸை ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி வைக்க முடியும். அதன் மூலமாக ஒரு 3-4 குரூப் அல்லது 5 குரூப் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஈஸியாக நீங்கள் அதை எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வச்சு மேனேஜும் பண்ண முடியும். மேலும் வந்து காமனாக மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சாலும் அந்த ஃபேமிலி குரூப் மெசேஜ் அனுப்பலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி க்ரீன் கலரில் ஒரு மைக் மாதிரி ஒரு ஐக்கான் தெரியும், அந்த ஐக்கான் வந்து குரூப் நேம் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா அட் அ டைமில் அந்த கம்யூனிட்டிக்கில் இருக்கிற எல்லா குரூப்புக்கும் ஒரே நேரத்தில் மெசேஜ் அனுப்ப முடியும். இல்லை தனித்தனியாக அனுப்பணும்னு நினச்சாலும் ஈஸியாக இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கனாலே அந்த 5 குரூப்பையும் பார்ப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு குரூப்லேருந்து ஒரு குரூப்புக்கு சுவிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பல விதமான குரூப்ஸை ஈஸியாக ஒரே இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் சேர்த்து வச்சுக்க இந்த 3-4 குரூப் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு நேம் வந்து வச்சுக்கலாம். நேம் வச்சு அது போக வந்து ப்ரொஃபைல் பிக்சரும் நீங்கள் வைக்கணும்னு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டியோட பேரை நீங்கள் டேப் பண்ணாலே அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற குரூப் எல்லாமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அது மூலமாக ஈஸியாக ஒரு குரூப்லேருந்து ஒரு குரூப் சுவிச் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஃபேமிலி நடக்க போகுது, அதை எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரே இடத்துல மெசேஜ் அனுப்பினாலும் அனுப்பலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக அந்த கம்யூனிட்டி டேப்குள்ளே போயிட்டிங்கனாலே அந்த குரூப் எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக வாட்ஸ்அப்க்கு வந்திருக்க இன்னொரு முக்கியமான அப்டேட் கேட்டிங்கன்னா வந்து வீடியோ காலிங் ஃபீச்சர். இனிமே வந்து வீடியோ காலிங்கில் நீங்கள் ஒரே நேரத்தில் 32 நபர்கள் கூட வீடியோ காலிங் பண்ண முடியும். அதாவது குரூப் சேட்டில் வந்து 32 நபர்கள் கூட அட் அ டைமில் ஒரே நேரத்தில் வந்து வீடியோ காலிங் பேசுகிற மாதிரியாக ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மேலும் வீடியோ காலிங் ஃபீச்சர் மட்டும் இல்லை, இதே 32 நபர் வச்சு நீங்கள் வாய்ஸ் காலும் பண்ணலாம். அதாவது குரூப் வாய்ஸ் கால் ஃபீச்சரும் வர இருக்குது. மேலும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாவது பண்ண போகிற ஏதாவது குரூப் காலிங்க்கு வந்து நம்ம லிங்க் மூலமாக இன்வைட்டும் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து போல்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் வரப்போகுது. அதாவது ஓட்டிங் கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு 4 ஆப்ஷன் நம்மளே சூஸ் பண்ணி அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுற பட்சத்தில் அது ஓட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. அது மூலமாக மற்றவங்ககிட்ட நம்ம கருத்து கேட்கறதுக்கோ இல்லை நம்ம வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸ் சொல்கிறதுக்கோ அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அடிஷனலாக வந்து ஒரு குரூப்லேயே வந்து 1024 மெம்பர்ஸ் வரையும் ஆட் பண்ணுற ஃபீச்சர் வச்சிருக்காங்க. இதுவரையும் 512 அப்படிங்கிற ஃபீச்சர் மட்டும் தான் இருந்துச்சு. இனிமே 1024 பார்ட்டிசிபென்ட்ஸை ஒரே குரூப்பில் வச்சு மேனேஜ் பண்ணலாம். இது போக ஃபைல் ஷேரிங்க்கும் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து சின்ன சின்ன ஃபைல்ஸ் மட்டும் தான் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய பெரிய ஃபைல்ஸ் சென்ட் பண்ணணும் டெலிகிராம் மாதிரியான ஆப் தான் பண்ணிட்டு இருந்தோம். இனிமே வந்து வாட்ஸ்அப்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 2 GB வரையும் ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஃபைல்ஸை வந்து நம்ம வாட்ஸ்அப்குள்ளேயே நம்ம சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷனலாக அட்மின் டெலிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து குரூப்பில் நீங்கள் ஒரு அட்மினாக இருக்கீங்க, யாராவது ஒரு மெம்பர் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை தேவையில்லாத மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க, அதை அட்மின் வந்து நம்ம டெலிட் பண்ணுற மாதிரியாக ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. அதன் மூலமாக எந்த ஒரு குரூப்லேயும் சரி ஒரு அட்மினாக இருக்கிற பட்சத்தில் அந்த தேவையில்லாத மெசேஜை டெலிட் பண்ண முடியும். இதே மாதிரியாக வாட்ஸ்அப்பில் வந்து கம்யூனிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டிக்கெட் மக்கள் மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.